அந்த தாட் அடிக்கடி வந்து போறது பிரச்சனைகள் அடிக்கடி வருது. அதை பத்தி நாம சால்வ் பண்ணதான் அந்த திங்கிங் சால்வ் பண்ணதான் அந்த தாட் வந்து நிக்குது. இது திங்கிங் பண்றது கரெக்டான ஒரு இது தானே? திங்கிங் வந்து ஒரு சூழ்நிலையை சரி பண்றதுக்காக நீங்க திங்க் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த தாட்டை சரி பண்றதுக்காக இப்படி தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. இப்படி இப்படிலாம் தாட்டு வரலாமான்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆனாதான இந்த திங்கிங்க நிக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது, அந்த பிரச்சனையை நம்ம திங்க் பண்ணி அதை சரி செய்தாலுடைய அந்த தாட் வந்து நிக்கிறது. அந்த கவலைகள் இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான், சீட் பண்ணிட்டான், ஒரு வருத்தம் வருது. அதை உபதேசம் பண்ணி தூக்கம் இல்லாம பிரச்சனையாகி மனசுல டென்ஷனா இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன சால்வேஷன் கிடைச்சது, என்ன பிரச்சனை சால்வ் ஆச்சுது? ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகலையே. நீங்க மனசு அப்படியே ஏற்றுக்க, பிரச்சனையை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கனே தான் சொல்றோம். நீ வந்து நீ சூழ்நிலை எல்லாம் சரி பண்ணு, அவனை அடிச்சு ஜெயில போட்டு இது பண்ணி நீ இது பண்ணல, தப்பா கல்யாணம் பண்ணிட்டா அவனை பிடிச்சு அடி நீ இது பண்ணு கட்டி நீட்டு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. எந்த சால்வேஷனே நடக்காம இவருடைய பிரச்சனை சால்வ் ஆயிட்டது. அப்ப என்ன சொல்லிச்சோம்னா, நீங்க வந்து அதை மனப்பூர்வமா விட்டுருங்க. நீங்க இங்க உங்களுடைய திங்கிங்க வந்து இங்க கொண்டு வராங்க. திங்கிங்க வந்து செயல்ல உங்களுக்கு தேவைப்பட்டுங்கன்னா செயலுக்கு பயன்படுத்துங்க. இப்ப நமக்கு வந்து சப்போஸ் வந்து ஸ்கோப் இருக்குன்னு வச்சுடுங்க. இப்ப நம்ம வந்து நம்மளை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னா, அவனை வந்து அந்த கல்யாணத்தை செல்லாம பண்ண சொல்லி சட்டப்பூர்வமாவோ அல்லது அவனுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது நம்ம ஸ்கோப் இருக்குன்னு வச்சுடுங்க. நாம அந்த திங்கிங்கை பயன்படுத்தி அந்த செயலில் ஈடுபடலாம். அந்த செயலில் ஈடுபடுறதுக்கு திங்கிங் தேவைப்படும். ஆனா அதே நேரத்தில் உங்களை நிர்வாகம் பண்றதுக்கு, உங்களுடைய தாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு திங்கிங் தேவைப்படும். அதனால நீங்க உங்களுடைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல அது முடிவுன்றது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம விஷயம் இருந்தா, யாரோ ஒன்று யாரோ ஒரு பெண்ணை மதமாக ஏதோ ஒருத்தில் காதல் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து நாம அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய சிந்தனையை பயன்படுத்தி அதை நமக்கு பாடக நமக்கு சாதகமாக நாம பார்ப்போம். அதை பாடகமாக வந்துருமா இல்ல? நீங்க சூழ்நிலையை வந்து நீங்க சாதகமாக்குறதுக்கு பாருங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய மனசை வந்து உங்களுக்கு சாதகமாக்க முயற்சி பண்ணாதுங்க. மனசை வந்து சுதந்திரமா விட்டுருங்க. அங்க வந்து அது என்ன வேணாலும் திங்க் பண்ணிட்டு போட்டோம். அது வந்து சூழ்நிலையை மாத்துறதுக்கு ஏதாவது தாட் வந்துன்னு சொன்னா, இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு சம்பந்தப்பட்ட அளவு தாட் வந்துன்னா எடுத்து பயன்படுத்திக்கிடுங்க. அது திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கிடுங்க. அது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி நீங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. உங்களுடைய தாட்டு இந்த தாட்டு வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தாட்டை நிர்வாகம் பண்ண வேண்டாம். தாட்டை நிர்வாகம் பண்ணாம விட்டுருங்க. நிஜத்திலும் நிறைய பார்க்கணும். இரவுல தூங்கும் போது நான் தான் அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பார்க்கக்கூடாதது பார்க்காதது சில விஷயங்கள்லாம் வருது. இப்ப நிஜத்துல பார்க்கறது கனவா வருவாங்க. ஆனா கனவுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நாம பார்க்க முடியாததுனால அது வருது. அது எப்படி வருது? இப்ப நீங்க வந்து கனவுல மட்டும்தான் தேவையில்லாதது, அந்த அதிசயமானது வினோதமானது எல்லாம் கனவுல மட்டும்தான் வருதா? இப்ப நீங்க சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுதே தேவையில்லாத தாட்டுகள் வித்தியாசமானது நீங்க கற்பனை பண்ண முடியாததெல்லாம் கற்பனைகள்லாம் வரும். அதனால அது மனதனுடைய இயற்கை அதுதான். அது வந்து தேவையானது தேவையில்லாததுன்னு சும்மா தேவையில்லாததெல்லாம் பில்டப் பண்ணும். இல்ல சில சூழ்நிலைகளும் பார்க்கும் போது இயற்கை கட்சி இருக்குது, மழையே இருக்குதா, இதெல்லாம் நான் வந்து சாதாரண முதல்ல பார்த்துக்க மாட்டோம். இப்ப பாக்குறோம், இப்ப கனவுல வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா ஓகே. ஆனா நான் ரொம்ப இதை பார்க்காத இருக்கும்போது சில விஷயங்கள் இப்படி எல்லாம் வருது. இல்ல வரும், அது வந்து அதனுடைய இது அதனுடைய இயற்கை அப்படிதான். அது வந்து எப்படி இல்லாமல் போகும், அது மதனுடைய இயற்கை அப்படிதான். அதனால அதனுடைய இயற்கை அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், அது அப்படிலாம் காட்டோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். ஏன் காட்டுதுன்னு நீங்க போய் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கனவுக்குள்ள நீங்க நுழையணும். நுழைஞ்சு ஏன் இப்படி கனவு வருதுன்னு சொல்லி கனவை நீங்க ரெகுலேட் பண்ணணும். அது உங்களால முடியாது. ஞாபகத்தினாலதான் நமக்கு இது வெளிப்படுது நமக்கு. ஆமா, ஆனா அத பற்றிய சிந்தனைகள் ஏதோ ஒரு ரூபத்துல யார் மூலமாச்சும் அந்த செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கனவு காணுறோம்,
ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா அதனுடைய தகவல் வந்து ஏதோ ரூபத்துல நமக்கு வந்து காட்டுது. நீங்க சொல்ற பார்த்தா நாளைக்கு நடக்கிறத முன்னாடியே கனவா வருதுன்னு சொல்றீங்களா? உள்ள போற மாதிரி அப்படிதான் சில கனவுகள்லாம் வரும். ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இத மாதிரி இங்க போலாமா அப்படிங்குவார். இந்த இடத்துக்கு போலாட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனவுல வந்து காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போன் பண்ணி மறுநாள் காலையில ஒருத்தன் போன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு பிரைஸ் வந்துருச்சுங்க, இந்த பொருள் நீங்க வாங்கிக்கலாங்க அப்படின்னு அது நமக்கு கிடைக்கல. ஆனா அந்த தகவல் வந்து வருது. இது வந்து எதை காட்டுது? இல்ல அதாவது சிலவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் முன்னக்கூட்டியே சிலதெல்லாம் காட்சியா கனவா வர்றதெல்லாம் இருக்குது. ஆனா அது வந்து சிலவங்களுக்கு இன்ட்யூஷன் மாதிரி சிலதெல்லாம் வரும். அது வந்து ஒரு உள்தூண்டுதல் இன்ட்யூஷன் இப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை ரிலே பண்ணக்கூடாது, அதை நம்ப கூடாது. அதை அப்படியே உண்மையிலே அது நடந்தாலுமே கூட என்ன இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிடும். பழைய நம்ம கனவுல உள்ளதெல்லாம் நடந்துரும்னு சொல்லி நான் ஒரு அசட்டையா போக ஆரம்பிச்சிருவோம். சிலது கனவுல உள்ளது நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுற மாதிரி ஆயிரும். அதனால அப்படி முன்னாடி நடந்தாலுமே கூட அதுவும் கூட ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது.